வணக்கம், வெல்கம் டு சதேரா சேனல். இன்னைக்கு ஒரு ஈஸி ரெசிபி தான் பார்க்க போறோம். எக் மசாலா வச்சு ஒரு சாண்ட்விச், அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேன் சூடானதும் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்து வச்சிருக்க 2 முட்டையை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே விட்டுக்கலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 20 செகண்ட் அப்படியே விட்டுடலாம் கரண்டி போடாம. இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி வரும், ரொம்ப கிரம்பிள்ஸ் மாதிரி பண்ண வேண்டாம். 10 மல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் பிரெட் ஸ்லைஸ் வந்து நான் வீட் பிரெட் தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரெட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமா பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எக் மசாலாவை இந்த பிரெட் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக் மசாலா வச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சாண்ட்விச் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பிரெட் எடுத்து மயனீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம், இல்லை கிரேட்டட் சீஸ் வச்சுக்கலாம், ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இப்போ நல்லா ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ டோஸ்டரில் கொஞ்சமாக பட்டர் தடவி நான் இதில் வைக்க போகிறேன். இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் தவால கூட இதை செய்யலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கரெக்டாக 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிடலாம். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் இதை சாப்பிடும் போது, நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம சாண்ட்விச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.